மக்களே, வணக்கம். வெல்கம் டு ராமா வித் செல்லு, பூனைக்காதலன் எபிசோட் 9. பார்க்கலாமா வாங்க. லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயினி பங்குக்கு பார்த்து, பங்குக்கு அங்கே வந்துட்டானா அப்போ நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி கட் பண்ணாங்க. இந்த எபிசோடில் எனக்குன்னா ஹீரோயினி எனக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிட்டு, அம்மா பங்குக்கு அங்கே இருக்கானா நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்குள்ளே ட்ரெயின் கிளம்ப சரி சரி வா ட்ரெயின்குள்ளே போயிட்டே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி போக, இவன் ஜே பிடிச்சிட்டு எங்கே போகிற நீ அப்படிக்கு நான் எல்லாம் உண்மையை சொல்ல போகிறேன் ஹீரோயினிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவனும் கூட ஏறி போயிடுறான். சரி ஹீரோயினி, அம்மா பங்குக்கு இல்லை ஒரு வேலை உங்கள் மம்மி தப்பாக சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி ஹீரோன்னு சொல்ல, இல்லை இல்லை அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, நான் பங்குக்கு இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க, அப்போ பார்த்து நம்ம ஜே உள்ள வர மக்களை இவனுக்கு எப்படி தான் டிக்கெட் கிடச்சிச்சோ கரெக்டாக உள்ள வந்து நான் டிக்கெட் எடுக்கறக்கு. ஹீரோயின் கிட்டே நீ எப்படி உள்ள வந்த அப்படின்றதுக்கு, ஆமாம் உங்கள் டேடியோட பர்த்டேக்கு நானும் ஒருவன் இல்லை வரலான்ட்டு இருக்கேன், நானும் வரேன் கூட அப்படின்றதுக்கு, என்னது நீயும் வரையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஆமாம் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி இவன் போய் பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கிறான். அப்போ ஹீரோயின் இருந்துட்டு என்ன சொல்கிறக்க, நீ பங்குக்கு இல்லைன்னு என்கிட்ட சொல்கிறேன் அப்படின்றதுக்கு, ஆமாம் நான் பங்குக்கு இல்லை. அப்போ நீ பங்குக்கு இல்லைனா யார் அப்படின்றதுக்கு, நான் வந்து மியோ, நான் வந்து பங்குக்கு இல்லை நான் மியோ தான் அப்படின்றதுக்கு, என்னை குழப்பாத நீ ஏன்னு சொல்லிட்டு, நீ பங்குக்கு இல்லையில மியோ தானே, அப்போ இப்போயே நீ போனையா மாதிரி கட்டு, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சுற்றி முற்றி பார்த்துட்டு, இல்லை என்னால் மாற முடியாது இப்போ அப்படின்னுக்கு, அப்போ ஏன் நீ போய் சொல்லாத என்கிட்ட, சரி விடு எதாக இருந்தாலும் ஊருக்கு போய் பார்த்துக்கலாம் இப்போ எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோனே சொல்ல, சரி அப்படின்னு சொல்லி ஹீரோவும் விட்டுறான். அப்போ பார்த்து ரெண்டு பேரும் உட்காந்து போயிட்டுருக்க, ட்ரெயின் ஸ்பீடாக போவோம், அங்கே இருக்க கொரியா அங்கே இடக்கு சூப்பராக இடம்லாம் பேசலாம் சொல்லுறாங்க. ஹீரோ வந்து வாவ் செம்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. இது தான் டிராவலர், இதெல்லாம் நீ பார்த்துருப்பி அப்படின்னு, இல்லை நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இதெல்லாம் பார்க்குறேன், செம்ம அழகாக இருக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆனால் இந்த மாதிரி பஸ்ஸோ ட்ரெயினோ எதிர போனாலும் ஜன்னல் சீட்டுக்காக நானும் யானவும் அடிச்சுட்டே இருப்போம் தெரியுமா, ஏன் நான் ஜன்னல் சீட்டில் உட்காந்தா சூப்பராக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ஜன்னல் சீட்டுக்கு சண்டை போட்டிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, கட் பண்ணால் எல்லோரும் கொரியாவுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம ஜே வந்து ஹீரோவை பிடிச்சிட்டு போய், ஆமான்னு என்ன நினச்சிட்டு இருக்கா, ஹீரோயினி கூட இதுக்கு வந்திருக்கேன், நீ ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன் எல்லாம் போலையா அப்படின்றதுக்கு, இல்லை நான் இனிமேல் ஹீரோயினி கூட தான் இருக்கலான்ட்டு இருக்கேன், அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லலான்ட்டு இருக்கேன், சொல்லிட்டேன் ஆல்ரெடி நான் அப்படின்றதுக்கு, என்னது நீ உண்மையெல்லாம் சொல்லிட்டியா அப்படின்றதுக்கு, ஆமாம் நான் சொல்லிட்டேன், நான் வந்து இந்த பங்கு கிடையாது நான் போனதான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்றதுக்கு சொன்னியா, ஹீரோயின் என்ன சொன்னா அதுக்கு அப்படின்றதுக்கு, இல்லை அவள் எதுவுமே நம்பவே இல்லை, அவள் விளையாட்டுத்தனமே எடுத்துட்டா, நான் சொன்னேன் நான் போனதானே, ஆனால் அவள் நம்ப மாட்டேன்ட்டா நான் சொன்னதை அப்படின்றதுக்கு, ஓ சரி நான் நானே சொல்லிடுறேன் அப்படின்னு ஜெய சொன்னேன். கட் பண்ண ரெண்டு பேர் ஷாப்பிங், அவங்க அப்பாவுக்கு எதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருக்கேன். நாலு ரெண்டு பேரும் என்னால் என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே ஒரே ஆள் வெறுப்பாகிறதுனா நம்ம ஜெய தான் கொஞ்சம் கடுப்பாக்கலாம். சரி சரி, ஹீரோயின் அவங்க அப்பாவுக்காக ஷர்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன், இவன் ஜெய ஓரமாக கூட்டு வந்து, என்னடா நீ என்னை வெறுப்பேத்திட்டு இருக்கே அப்படின்றதுக்கு, அப்படியெல்லாம் இல்லையே நாங்கள் பர்ச்சேஸ் தானே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு, ஹீரோவும் சேர்ந்து அவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு ஷர்ட் வாங்கிட்டு போவாங்க. அப்பா பேர் வழி தெரியாமல் ஒரு ஸ்டீல் நின்றுட்டுருப்பாங்க. அப்போ நம்ம ஜெயம் வந்து ஹீரோ கிட்டே, ரொம்ப நேரம் மனுஷனாக இருக்க நீ பூனை மாதிரி அது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ண அதே டைக்கில் அவங்க அம்மா அவங்க ஸ்டெப் மதர் வந்து கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோ கரெக்டாக பூனையா மாதிரி அங்கேருந்து போயிடுவாங்க. ஹீரோயின் எங்கே போனான் ஹீரோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க, சரி போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லி போவாங்க. அப்போ அந்த ரெண்டு பாட்டிங்களும், ஏ அங்கே பார்த்தியா ஒரு பையன் டப்புன்னு பூனையா மாதிரி போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோனை அதை பெருசாக கண்டுக்க மாட்டான், சரி அவங்க ஏதோ வயசானவங்க மாற்றி சொல்லுவாங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இதே மாதிரி என்ன நடந்திருக்கோன்னா நம்ம ஹீரோ கரெக்டாக பூனையா மாதிரி இருப்பார், அங்கேருந்து போயிருப்பார். கட் பண்ணால் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்லாம்னு உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு என்னமோ சொல்லணும்னு சொன்னிலம்மா சொல்லுமா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நான் வந்து பங்கு குறட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, ஸ்டெப் மதர்தான் வந்துட்டான் பாரு பங்குக்கு அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி வீட்டில் ஒருத்தர் இருந்ததுனால அவன் தான் நினச்சி வந்து பார்த்தா ஹீரோனுக்கு பயங்கர ஷாக்கு. அப்போ நீங்கள் தான் பங்குக்கா அப்படின்னு நினச்சி ஒரே ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். ஆமாம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவனு வந்து கேஷுவலாக எப்பயும் போல் பேசிட்டு இருக்கான். ஆமாம் வந்துட்டாலம்மா நீ எதுவும் சொல்லணும்னு சொன்னீங்க என்னம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டெப் மதர் கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேச முடிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினி அப்போ தான் ஞாபகம் வருது, அப்போ பங்குக்கு எங்கே ஹீரோ எங்கன்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி வந்து பார்க்குறான். ஜேவு பின்னாடியே வரான். வெளியில் வந்தோடனே வந்தால் ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா இவன் நம்மகிட்ட போய் சொல்லியிருக்கேன் இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். நம்ம ஜேக்கு பஸ் ஸ்டாண்டில் தானே ஹீரோ விட்டு வந்தோம், அதனால நான் கரெக்டாக அவனை போய் பார்த்துட்டு ரெண்டு பேர் பேசிகிட்டே வருவாங்க. வரும்போது ஒரு பீச் கிட்ட பார்த்தா ஹீரோக்கு பார்த்தோன்னே ஒரே ஹாப்பியாக இருக்கும், ஏன்னா வந்து இவன் வந்து ஹீரோயினையும் பீச்சு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். அதனால் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பான். கரெக்டாக நம்ம ஜே வந்து உன்னால தான் இத்தனை பிரச்சனையும், இப்போ ஹீரோயின் எவ்வளோ ஃபீல் பண்ணுறா தெரியுமா, எல்லாத்துக்கும் காரணமே நீ மனசில் இருக்கிறதா அப்படின்னு அவன் கழுத்தில் இருக்கிற ஹீரோயினோட செயினை பிடிங்கிட்டு, இந்த செயினுக்கு கட்டி தானே நீ மனசில் மாறுற, இந்த செயின் இல்லைனா நீ எப்பயும் போல பூனையாகவே இருந்துக்கலாம்ல, பூனையாகவே இருந்து உன்னோட வாழ்க்கை பூனையாகவே நீ முடிச்சிருக்கலாம், எதுக்கு நீ மனசில் வந்த இது எதுக்கு நீ ஹீரோனே கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி ஜேவ் கோவத்தில் பேசிகிட்டு இருக்க, ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஷாக்லேயே பார்ப்பான். நான் வந்து நான் பண்ண தப்பு, நானும் நிறைய தப்பு பண்ணேன், அதே மாதிரி இப்போ நீயும் பண்ணுற, எதனால் பாதிக்கப்படுறது ஹீரோயினி தான் அப்படின்னு சொல்லி ஜெய சொல்ல, ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரி கண்ணில் கலங்கிட்டு, நீ சொல்கிற சரி தான் இதை நீ தூக்கி போட்டுரு நான் வந்து பூனையாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஜெய தூக்கி போடலாம் அப்படின்னு வரும்போது, இல்லை வேணான்னு சொல்லிட்டு அவன் வந்து கரெக்டாக நம்ம ஹீரோ கையிலே கொடுக்க தூக்கி போடுவான்.
ஹீரோ கேட்ச் பிடிக்க தெரியாமல் கீழே விட அது போய் தொபின்னு கீழே விழுக ஜெயந்துட்டு ஒரு செயினை கூட நல்லா கேட்ச் பண்ண முடியல உன்னெல்லாம் வச்சுட்டு அப்படின்னு சொல்லி திட்டுறான். கண்பானா இங்கே ஒரிஜினல் பங்கு ஹீரோனி கூட உட்காந்துட்டு பங்குக்கு சொல்லுவான். ஆக்சுவலி அந்த பங்குக்கு வந்து தெரியாது நம்மளோட ஹீரோ வந்து பங்குக்கு பேரில் ஏமாத்துறதுனால எதுவுமே தெரியாது. இவங்க ரெண்டு ஏதோ லவ் பண்ணி ஏதோ பிரச்சனை போல அவ்வளோதான் நம்ம பங்குக்கு இந்த பங்குக்கு தெரியும். ஸோ அவன் சொல்கிறான் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு நாள் சரியாயிடும் நீங்கள் அதுக்காகலாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க எனக்கு அன்றைக்கே தெரியும் உங்கள் ரெண்டு பேர் நீங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு ஆனால் ஏதோ சின்ன பிரச்சனைன்னு நினைக்கிறேன் எதாக இருந்தாலும் ஒரு நாள் சரியாயிடும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜேவும் பூனைக்கோட்டி என்ன பண்ணாங்க அந்த செயினை தேடிட்டுருக்காங்க. நம்ம ஜே திட்டே டேய் நீ தானடா கீழே போட்டேன் நீ வந்து தேடு முதல் அப்படின்னு சேர்த்துட்டு சரி கண்டுபிடிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் செஞ்சுட்டு. மரக்கடையிலுக்கும் அதை எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தா நம்ம பூனைக்குட்டியே காணும். ஜே பதவி அடிச்சுட்டு நம்ம ஹீரோண்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம இதை மியோவை காணோம் நான் பாரு நான் கீச்சன் கூட எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோனை அதை வாங்கிட்டு அவன் எங்கே போயிருக்கான் அவன் எங்கே போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இல்லை பூனைக்குட்டியை காணோம் அதுதான் ஆயிரம் போது அப்படின்றது எனக்கு அவன் எங்கே போயிருக்கான்னு எனக்கு தெரியும் நீ கூடு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போனால் அங்கே பீச்சில் செம்ம இது மக்களே அங்கே பாருங்கள் ஆரஞ்சு கலர் லைட் இருந்த மாதிரி சும்மா சன்செட் என்ன இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலி சூப்பர் சீன் இது. கரெக்டாக ஹீரோனி பக்கத்தில் போக போக அந்த பூனைக்குட்டி அப்படியே மனுஷனாக மாறும். ஹீரோயினி பார்த்து கண் கலங்கிட்டு அவன் கிட்டே வருவான். கிட்ட வந்துட்டு அப்போ நீ சொல்கிறது உண்மைதானா அப்படின்றதுக்கு ஆமாம் நான் வந்து மியோ தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இந்த நம்ம ரக்ஷாவும் சாமும் கட்டுவாங்க பஸ் ஸ்டாப்பில் வந்து ஆக்சுவலி ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டுருவாங்க. சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்க அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கே போய் ஒன்றா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள லவ் ஓடிட்டுருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோனி ஒரே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவா என்னது இவ்வளோ நாள் நம்ம லவ் பண்ணது பூனையவா ஆனால் அவன் மனுஷன் இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப இருக்கும். பூனை தூங்கிட்டு இருக்கும் அப்போ வந்து இவன் போய் எழுப்பலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டாக நம்ம ஜெய வந்துட்டு இல்லை அவன் தூங்கும்போது அவன் எழுப்பாத இவன் நல்லா படுத்து தூங்கினாதான் பகலில் மனுஷனாக இருப்பான் நீ வந்து இப்போ டிஸ்டர்ப் பண்ணினா அவன் மாறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ரக்ஷாவை காட்டினா ரக்ஷாவும் சாமும் டேட் போயிருப்பாங்களே. ஆக்சுவலி டேட்னா என் வீட்டில் போய் அங்கே போய் அங்கே கடையில் சாப்பிட்டு அப்படியே ஒரு கேம் சென்டர் போய் ரெண்டு பேர் விளையாடுவாங்க. ஆக்சுவலி ரக்ஷா வந்து வேறு லெவலில் கேம் விளையாடுற மக்களே நான் இதை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேனே வச்சுக்கோங்களேன். அதே பார்த்து அது நாம மட்டும் இல்லை அங்கே சாமும் பயங்கரமாக கதை கலங்கியிருப்பான். ரெண்டு பேர் சேர்ந்து நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு ரக்ஷா வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருப்பான். அப்போ வந்து அவங்ககிட்ட சாம் கிட்ட சொல்லுவான் ஆக்சுவலி நான் ஒழுங்காக நான் சொல்லவே இல்லை அன்னைக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரி கட் பண்ணால் அந்த பக்கம் ரெண்டு பேர் லைப்ரரியில் இருக்கும்போது ரக்ஷா வந்து ஏதோ எடுத்து படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி புக்ஸை வச்சு படிச்சிருப்பான். நம்ம சாம் என்ன பண்ணுவான் கரெக்டாக ரக்ஷா கிட்ட ஒரு அவள் ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் எழுதி கொண்டு வந்து ஒர்க்லாம் சொல்லுவாள் அதே மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து நோட்ஸ்லாம் ஐ லவ் யூ ரக்ஷா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அப்போ ரக்ஷா யோசிக்கிற மாதிரி காட்டாங்க சின்ன வயசில் ஐ மீன் ஸ்கூல் டேஸ்லேருந்து சாமை லவ் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஜேவு ஹீரோனி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அப்போ உனக்கு வந்து அவன் பூனையா மருந்து முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்க ஆமாம் எனக்கு தெரியும் நான் சொல்லாதுக்கு என்னோட தப்பு தான் சாரி அப்படின்னு சொன்னதுக்கு ஜே சொல்லுவான் சின்ன வயசாக நீ ஒரு சின்ன பையனுக்கு ஸ்கார்ஃப் போட்டு விட்டுட்டேன்னு சொன்னியில்ல அதுதான் நம்ம மியோ அவனை தான் நீ ஸ்கார்ஃப் போட்டிருக்க அப்படின்றதுக்கு அவனால தான் உனக்கு எனக்கு பிரச்சனை வந்தது நீ வந்து அன்னைக்கு ஸ்கார்ஃப் போட்டுட்டு நான் கூட ஸ்கார்ஃப் போட்டங்காட்டிக்கு நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு ஜெய சொல்ல ஹீரோயினியும் ஓ அப்போ அவன் தானா அந்த சின்ன பையன்தான் ஹீரோவா அப்படின்னு சொல்கிற ஹீரோயினி. இந்த பக்கம் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ஃபேமிலியாக டின்னர் சாப்பிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினி ஜே அவங்க அப்பா அம்மா எங்கே பங்குக்கு போனால் அவன் எங்கே இருக்கான் அவன் எப்பயும் போல் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்ல இவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி சோகமாக கேட்குறான். நம்ம மனசில் அந்த நம்மளும் பேசியிருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கழிச்சு ஹீரோயினி கொஞ்ச நேரம் கழிச்சு நைட் வெளியில் வந்து உட்காந்துருக்கேன் நம்மளோட ஹீரோ உட்காந்துருக்கேன் இல்லை என்னால் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது நான் வளர்த்தின பூனை தான் இப்போ என்னோடய பாய் ஃப்ரெண்டுங்கும் போது அந்த இதுவே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போ பார்த்தவங்க அப்பா வர கரெக்ட் நம்ம ஹீரோ பூனையா மாதிரி அங்கேருந்து போயிடறாரு. அவங்க அப்பா இங்கே வந்துட்டு ஆமாம் நீ ஒரு நாவல் எழுதிட்டுருக்கேல்ல அது ரொம்பவே நல்லா தான் இருக்குமா அப்படின்றதுக்கு ஆ அப்பா அது சும்மா பொழுதுபோக்கு எழுதிட்டுருக்கேன் அதெல்லாம் நீங்கள் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்ல இல்லை உண்மையில நல்லாயிருக்கு இப்படியே உன் தனிமையாக உன்னோட லைஃப் ஓட்டிடுறேன்னு நினச்சிடாத உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது நீ அதை தேடு உனக்கு எப்படியெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் நினச்சி அந்த மாதிரி இரு உன் லைஃப்பில் உனக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இரு எப்பயுமே ஃபீல் பண்ணாத ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அவங்க உட்காந்து அவங்க ரெண்டு பேரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு உனக்கு யாராவது பிடிச்சிருக்குனா கூட சொல்லுமா நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரை பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனிக்கு கண்ணெல்லாம் கிளங்கி அவங்க இதுவரைக்கும் லவ் பண்ண சீன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலி பீச்சில் வந்து அவன் பூனையாக இருந்தது அதை பற்றி பேசினது முதல்ல ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மியோவை நம்ம எடுத்து வளர்த்துனது நம்ம ஹீரோனே தெரியாமல் ஹீரோ கிட்டே எல்லாத்தையும் பற்றி பேசினது ஒன்றா விளையாண்டது ஒன்றா காஃபி குடித்தது எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி அவன் குடிச்சிட்டு வந்து அவன் மேலே சரிவாள் அந்த விஷயம் ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேர் ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட சொன்னது பூனைக்குட்டியாக பார்த்தது எல்லாம் ஐ மீன் ஸ்டார்டிங்லேருந்து வரைக்கும் நடந்தது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு சோகமாக ஃபீல் பண்ணுறேன். அதோட இந்த எபிசோட் முடிது. அண்டில் தென் பை ஃப்ரம் டிராமா வித் செல்லு. டாடா பை பை. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.